அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ். நம்ம பிஸ்மி தமிழ் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வால் டெக்கர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு 2 சர்க்கிள்டு கார்போர்ட் வேணும், ஒன்று வந்து பெரிய சைஸ், இன்னொன்று வந்து சின்ன சைஸ். அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சீசர், ஸ்டாப்ளர், உல்லன் த்ரெட்ஸ் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பஞ்சிங் மிஷின் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்டோன்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மிரர் ஸ்டோன்ஸ் வந்து பெரிய சைஸ், நெக்ஸ்ட் வந்து சின்ன சைஸ் எடுத்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஆர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்தால் இன்னும் லுக்காக இருக்கும். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 10 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸாக வந்து கில்ட் ஷீட்ஸ் இருக்கும்ல, அது இருந்தாலே போதும் இந்த கிராஃப்ட் வந்து நம்ம செஞ்சிடலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் கில்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. நான் வந்து டபுள் கலர் கில்ட் ஷீட் எடுத்துருக்கேன், நீங்கள் சிங்கிள் ஆர் மல்டி கூட எடுத்துக்கலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து க்ளூகன் தேவைப்படும், நீங்கள் ஃபெவிபான் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்திருந்த கார்போர்டை வந்து உள்ளன் த்ரெட்டால் கவர் பண்ணிடலாம், ரெண்டு கார்போர்டையுமே. நான் வந்து பிளாக் கலர் எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி தான் வந்து கவர் பண்ணேன். நான் வந்து பேக் சைடும் சேர்த்து தான் வந்து கவர் பண்ணேன், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளார் கில்ட் ஷீட்டில் ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சோன்னு கில்ட் ஷீட் இருந்தாலே போதும். நான் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி 3D எஃபெக்டில் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு நம்மளுக்கு ஸ்டாப்ளர் பின், கில்ட் ஷீட், க்ளூகன் தேவைப்படும். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட்ரி ஷீட் வந்து தேவைப்படும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் இருந்தாலே போதும். அந்த கில்ட்ரி ஷீட்டில் வந்து நம்ம இப்போ ஸ்கேல் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம்னா, ஸ்கேல் அண்ட் பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லென்த் வந்து 2x5 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர், அந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க 2.5 சென்டிமீட்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் வந்து 2 சென்டிமீட்டருக்கு போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு குட்டியான ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். நம்ம ஒரு ஃப்ளார் செய்கிறதுக்கு 6 ரெக்டாங்கிள் ஷேப் கில்ட்ரி ஷீட் வந்து தேவைப்படும். சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண ஃபோட்டோஸை என் இமெயில் ஐடிக்கு மறக்காமல் மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டிஸ்பிளேலேயும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து மெஷர் பண்ணிட்டேன், இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த 6 ரெக்டாங்கிள் ஷேப் கில்ட்ரி ஷீட்டையும் வந்து நம்ம வந்து கர்வாக வந்து டாப்பில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா குட்டிய கில்ட்ரி ஷீட்ஸையுமே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டாப்ளர் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, அதை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்டாப்ளர் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கில்ட்ரி ஷீட் பக்கம் உள்ளது உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். ஓகே, இந்த மாதிரி வந்து 6 பீஸஸையுமே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்படி சேர்த்து ஒட்டிகிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஃப்ளார் வந்து கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் செய்யலாம். நானுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஃப்ளார் யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் வந்து செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு க்ளூகன் இருந்தால் பெட்டர், அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஒட்டிடலாம். கில்ட்ரி ஷீட்னால் வந்து
கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. க்ளூகன் இருந்தால் ஈஸியாக ஒட்டிடலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு லாஸ்ட்டையும், நீங்கள் வந்து லாஸ்ட்டும் ஸ்டார்டிங்கையும் சேர்த்து அப்படியே ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு சென்டரில் வந்து நம்ம டெக்கர் பண்ணிக்கலாம். நான் வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ண ஒரு ஃப்ளார் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுவுமே கில்ட்ரு ஷீட் ஃப்ளார் தான். இப்போ நம்மளோட ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டபுள் கலரில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ரெண்டு சர்க்கிளையுமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கில்ட்ரு ஷீட் ஃப்ளாரை வந்து இதில் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் டபுள் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த குட்டி சர்க்கிளில் வந்து ஃபைவ் ஃப்ளார்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கலர், நெக்ஸ்ட்டு ஒரு கலர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி வந்து பஞ்ச் பண்ணால் கொஞ்சம் லீஃப் மாதிரி டிசைனில் உள்ளதும் ஃப்ளார் மாதிரி டிசைனில் உள்ளதும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி காட்டின மாதிரி குட்டி மிரர் ஸ்டோன், பெரிய மிரர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். குட்டி சர்க்கிளுக்கு வந்து குட்டி மிரர் ஸ்டோன் ஒட்டிக்க போகிறேன். பெரிய சர்க்கிளுக்கு வந்து பெரிய மிரர் ஸ்டோன் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதுக்கு சென்ட்ரல் வந்து இந்த பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி செஞ்சதை ஒட்டிக்கலாம். டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கார்போர்டு வந்து உள்ளன் த்ரெட்டால் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணா வந்து பிளாக் கலர் ஷீட் வச்சும் கவர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதை நான் வந்து இப்போ ஒட்டிட்டேன். எல்லாத்தையும் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டினேன். பார்க்குறதுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சென்ட்ரலில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னமே பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ண அந்த ஃப்ளார் அண்ட் லீப்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எல்லா கிராஃப்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வீடியோவில் ஒன்று வந்து செஞ்சு காட்டுவேன். அந்த மாதிரி இந்த கிராஃப்ட்லேயும் நான் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பராக வந்துச்சு, இதுவும் சூப்பராக வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து ஒரே மாடல் தான், பட் வந்து டெக்கரேஷன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம செஞ்சோம்ல, அதில் வந்து நான் ஸ்டிப்ஸ் வைக்காமல் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம ஸ்டிப்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டிப்ஸ் வச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக கிடைக்கும். நான் வந்து த்ரீ ஸ்டிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபைவ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டிப்ஸை வைக்காமே செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டிப்ஸை நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஸ்டெப் கீழே மற்ற ரெண்டு ஸ்டெப்பும் மேலே பண்ணுவோம். இந்த டைம் கொஞ்சம் மாடலாக இருக்கட்டும். மெயின் வந்து ஒரு ஸ்டெப் கீழே அடுத்த ஸ்டெப் அதுக்கும் மேலே, அடுத்த ஸ்டெப் அதுக்கும் மேலே வந்து ஒட்டிக்கலாம். எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே வந்து நான் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி செஞ்ச லீப்ஸை வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வேணால் ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து நம்ம கில்ட்ரு ஷீட் ஃப்ளாரை ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ஆனால் த்ரீ பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் முருகப்பன் ராமநாதனுங்கிற ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க. பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ், ஐ ட்ரைட் திஸ் எஸ்டர்டே, இட்ஸ் கேம் அவுட் வெரி வெல் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா நம்ம சேனலில் வந்து பேப்பர் ஃபேன் வந்து எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அது சூப்பராக வந்திருக்கா. செஞ்சதை வந்து இமெயில் பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மறக்காமல் இமெயில் பண்ணுங்கள். அந்த பேப்பர் ஃபேன் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். செகண்ட் கமெண்ட் வந்து கிராஃப்ட் கஸ்டல்ங்கிறவங்க ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஜாப், கீப் இட் அப், தேங்க்யூ. கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேர்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தர்ஷா பண்ணியிருக்காங்க. ஹாய், ஐ எம் தர்ஷா, டெல் மீ ஒன் ஹாய் அக்கா. ஹாய் தர்ஷா, ஐ வாண்ட் பிளாக் போர்டு வித் டஸ்டர் அண்ட் சாக் அக்கா. நம்ம சேனலில் வந்து டூ இன் ஒன் போர்டு பண்ணியிருந்தோம், பிளாக் போர்டு அண்ட் ஒயிட் போர்டு. இவங்க வந்து பிளாக் போர்ட் டஸ்டர் சாக் செய்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக செய்கிறேன் தர்ஷா. கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை என் இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் ஜசீரா.